நாகரின் அன்னையின் பாதங்களில் அடைக்கலம் என்றே அண்டி வருவீரே. தன்னை மறந்தோர் அஞ்சிட வேண்டாமே, தஞ்சம் புகுந்து தன்னை மறந்தோர் அஞ்சிட வேண்டாமே. தாயின் கருணை விளங்கும் இந்த தரணி எங்களுமே, தாயின் கருணை விளங்கும் இந்த தரணி எங்களுமே. நகரின் அன்னையின் பாதங்களில் அடைக்கலம் என்று. இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை, இன்று நாம் அத்தனை பேருக்கும் மிக மிக முக்கியமான நாள். ஏனென்றால் நம் வாடிமநகர் ஆரோக்கிய அன்னையுடைய பிறந்த நாள். உங்கள் அத்தனை பேருக்கும் நம் அன்னை மரியாள் ஆரோக்கிய தாயினுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆம் அன்புமிக்கவே, அன்னையானவள் பல இடங்கள்ல பல பேருக்கு பல பெயரிலே காட்சி கொடுக்கிறார். லூர்து நகரிலே காட்சி கொடுத்த அன்னை லூர்து அன்னையாகவும், பாத்திமா நகரிலே காட்சி கொடுத்த அன்னை பாத்திமா அன்னை என்றும், வேளாங்கண்ணிலே காட்சி கொடுத்ததனால் வேளாங்கண்ணி அன்னை என்றும், வழிபட்டியில் காட்சி கொடுத்த அன்னைக்கு வாடிமநகர் ஆரோக்கிய தாய் என்றும், பலதரப்பட்ட இடங்களிலே அன்னையானவர் குணமளிக்கக்கூடிய ஒரு அற்புதங்களை அதிசயங்களையும் பரிந்து பேசக்கூடிய தாயாக விளங்குகிறார். ஆம், லூர்து நகரிலே பரிபூர்ண சுகம் நலமும் கொடுக்கக்கூடிய பரிந்து பேசக்கூடிய தாயாக இருக்கின்றார். பாத்திமா நகரிலே ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் என்று ஜெபமாலை சொல்லுங்கள் என்று ஒரு அருமையான வெளிப்பாடு. வேளாங்கண்ணி நகரிலே இதோ முடவருக்கும் சிறுவனுக்கும் காட்சி கொடுத்து சிறப்பான விதத்துல குணமளிக்கக்கூடிய அன்னையாக காட்சி தருகிறார். போர்ச்சுகல் நாட்டு மாலுமிகளுக்கு இதோ அடைக்கலமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து பார்க்கக்கூடிய நபராக அன்னை மரியாள் இருக்கின்றார். நம்முடைய வாடிமலர் ஆரோக்கிய தாயினுடைய இந்த புனிதமான இடத்திலே அன்னை ஜீவ ஊற்றின் வழியாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவின் அருமருந்தாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இயேசுவின் அருமருந்து வழியாக எத்தனையோ நபர்கள் பரிபூர்ண சுகம் நிலவும் இன்றைய நாளிலும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன அற்புதம், என்ன அற்புதம். ஆம், நம் இந்தியர்களாகிய நமக்கு இந்த தாயினுடைய பிறந்த நாள் ஒரு அற்புதமான நிகழ்வு, ஒரு அற்புதமான செயல். ஏனென்றால் இந்த எங்கிருக்கக்கூடிய மக்களும் இந்த வேளாங்கண்ணி தாயை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும், வாடிமநகர் ஆரோக்கிய அன்னையுடைய திருத்தலத்துக்கு தென்னகத்தினுடைய வேளாங்கண்ணி என்று அழைக்கக்கூடிய ஒரு அருமையான திருத்தலம் தான் நம்முடைய வாடிமநகர் ஆரோக்கிய அன்னையுடைய திருத்தலம். ஆம், இதோ வேளாங்கண்ணி தாய் தான் இங்கும் நம்முடைய ஆரோக்கிய தாயாக வீற்றிருக்கின்றார். அவர் எல்லா இடங்களிலும் எங்கெல்லாம் இந்த தாயினுடைய நாமம் இருக்கின்றதோ, ஆலயம் இருக்கின்றதோ, அங்கெல்லாம் இந்த தாய் வல்லமையும் ஆற்றலும் செய்து கொண்டுதானே இருக்கின்றார். அவருடைய பெயர் பல விதமாக இருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் இந்த அன்னைக்கு ஏதோ ஒரு விழா நாம் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம். திருச்சபை ஆண்டவருக்கு அடுத்தபடியாக அன்னையை நாம் உயர்த்தி பார்க்கின்றோம். ஆம், அன்புமிக்குள்ளே இதுவும் நம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இயேசு ஆண்டவரும் அன்னை மரியாளும் இரண்டு கண்களைப் போல, அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நற்கருணை அன்னை மரியாள். இந்த நற்கருணையும் அன்னை மரியாளும் இல்லாத திருச்சபை திருச்சபை அல்ல, அவை போலி திருச்சபை, நம்மை விட்டு பிரிந்து போன திருச்சபை. ஆகையால் நாம் அத்தனை பேரும் பெருமை கொள்ள வேண்டும். இந்த தாயின் வழியாக எத்தனையோ பரிந்துரை, எத்தனையோ அற்புதங்களும் அதிசயங்களும் நம் ஆண்டவர் செய்து கொண்டுதான் இருக்கின்றார். இதோ கானா ஒரு திருமணத்திற்கு கூட அந்த ஆண்டவருக்கு கூட தெரியாத ஒரு செயல் அங்கு நடைபெறுகின்றது. ஏனென்றால் இந்த தாய் சென்று சொல்கிறார், இதோ ரசம் தீர்ந்து விட்டது என்று. அதற்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும், அம்மா இதுதான் ஒரு சந்தர்ப்பம், இதோ முதல் அற்புதத்தை நான் செய்கின்றேன், நீ சொல்லிவிட்டாய் என்று செய்திருக்க வேண்டும் அல்லவா. ஆனால் என்ன கூறுகிறார், இன்னும் நேரம் வரவில்லை, நாம் அதை பற்றி என்ன செய்வது என்று கேட்கின்றார். ஆம், அவருக்கு தாய்க்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியாத அந்த காரியங்கள் கூட, ஆண்டவருக்கு தெரியாத ஒரு சக்தி கூட, வல்லமை கூட இந்த தாய் நம்முடைய வாடிமநகர் ஆரோக்கிய தாய் உணர்ந்திருந்தார். இவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று மட்டும்தான் சொன்னார். இதோ அந்த தாயினுடைய ஒரு சொல்லை கேட்ட தலைமகன்
ஜார்ல கல் தொட்டிகளிலே தண்ணி நிரப்பப்படுகிறது. ஆண்டவரை பார்த்து ஜபிக்கின்றார். முதல் அற்புதம், சாதாரண தண்ணீரை திராட்சரசமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. திராட்சரசமாக மாறுகின்றது. ஆமன் பெமிக்குலே, இதற்கு உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய தாய். குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவர், குறைகளை கண்டுபிடிக்கக்கூடிய நபர். குறைகளை கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். எப்படியாவது அந்த குடும்பத்தாரை மீட்டெடுக்க வேண்டும். அந்த அவமானத்திலிருந்து, இழிவிலிருந்து, பிரச்சனையிலிருந்து அவர்கள் இதோ தாழ்ந்த நிலைக்கு ஆயிடக்கூடாது, அல்லது இதோ குறைபட்டு விட்டது என்று பலவாறு பலவேறு ஏதாவது சொல்லிவிடக்கூடாது என்று இந்த தாய் அக்கறையும் கரிசனையும் கொண்டிருந்தார். போல வேடிக்கை பார்க்கக்கூடிய நபராக அல்ல. ஆம், அப்படிப்பட்ட தாயினுடைய பிறந்த நாளை இந்த நாளிலே நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தாயினுடைய பிறப்பு ஒரு அற்புதமான பிறப்பு. ஏனென்றால் ஜோக்கிம் அண்ணாளுடைய வயிற்றில் பிறப்பதற்கு முன்பாகவே, அவருடைய பெற்றோருக்கு மகளாக ஆவதற்கு முன்பாகவே கடவுள் இந்த அன்னை மரியாளை அற்புதமான விதத்தில் தேர்வு செய்து அவரை கரம் பிடித்து வழிநடத்தியதை நாம் கண்ணார பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட பெண்களுள் பேறு பெற்றவர் நம் அன்னை மரியாள். அவரை போல நாமும் பேறு பெற்றவளாக வாழ வேண்டும். இதோ அந்த விண்ணக தாய்க்கு மதிப்பு செலுத்தக்கூடிய நாம், நம் மண்ணகத்தில் இருக்கக்கூடிய நம்மை பெற்றெடுத்த ஈன்ற தாயை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆம், அன்புமிக்குள்ளே ஒரு சில நேரங்களை நினைப்பது உண்டு. இதோ நிறைய மக்கள் ஆலயத்திற்கு வருவார்கள், அன்னை மரியாளுக்கு சேலை வாங்கி கொடுப்பதும், பட்டுச்சேலை வாங்கி கொடுப்பதும், அல்லது ஏதாவது அன்னதானம் பண்ணுவதும், அல்லது ஏதாவது ஒரு நேர்ச்சி பண்ணுவதுமாக இருப்பார்கள். ஆனால் தான் பெற்றெடுத்த தாயை மறந்து விடுவார்கள். ஆம், அன்புமிக்குள்ளே செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி என்றாலே இதோ நம் விண்ணகத்தாய் ஆரோக்கிய தாயினுடைய பிறந்த நாள் விழா. எல்லா இடங்களிலும் ஆயிர ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அன்னை மரியாளை புகழ்வதும், அன்னை மரியாளுக்கு சப்பரம் தூக்குவதும், அன்னை மரியாளுக்கு தேர்வெடுக்குவதுமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்போது மாறிவிட்டது. காலத்தின் கட்டாயம். ஆம், இப்படிப்பட்ட நிலையிலும் உயிருள்ள நம்முடைய தாயை நாம் நினைத்து பார்க்கின்றோமா, அல்லது விண்ணகத்தில் இருக்கக்கூடிய நம்மை பெற்றெடுத்த ஈன்றெடுத்த தாயை நாம் நினைத்து பார்க்கின்றோமா? அதுதான் இன்று அன்னை மரியாளுடைய பிறந்த நாள் நாம் ஒவ்வொருவரையும் நினைவுபடுத்துகிறது. நினைத்து பார்ப்போம், எத்தனை நபருக்கு நம்மை பெற்றெடுத்த தாயினுடைய பிறந்த நாள் தெரியும், அப்பாவுடைய பிறந்த நாள் தெரியும், ஏன் கணவனுடைய பிறந்த நாள் தெரியும், மனைவினுடைய பிறந்த நாள் தெரியுமா? நினைத்து பார்ப்பான்புமிக்குள்ளே விண்ணக தாயினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது ஒரு யதார்த்தம். அன்னை மரியாளுடைய பிறந்த நாள் விழாவை நாம் அனுசரிக்க வேண்டும். அன்னை மரியாளுக்கு நாம் புகழஞ்சலி செலுத்த வேண்டும், வணக்கம் செலுத்த வேண்டும். இருந்த போதிலும் நம்மை பெற்றெடுத்த தாய் அந்த தாயைப் போல, இதோ அந்த தாயைப் போல நாமும் அந்த தாயின் வழியாக தான் நாம் பேறு பெற்றவளாக இருக்கிறோம். அவர் கடினமாக உழைத்து தன்னுடைய ரத்தத்தை பாலாக ஊட்டியதாகத்தான் நம் அத்தனை பேருக்கும் அந்த சக்தி, அந்த எதிர்ப்பு சக்தி எங்கிருந்து பெற்றோம்? தாய்ப்பாலிலிருந்து பெற்றோம். இன்னைக்கு அந்த எதிர்ப்பு சக்தி இல்லை என்றால் கொரோனா வியாதி வந்து முதல் அலையில் இரண்டாவது அலையில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் மடிந்து போயிருப்போம். எதிர்ப்பு சக்தி இல்லாத சூழ்நிலை இருந்தார். ஆம், அத்தனை எதிர்ப்பு சக்தியும் அந்த தாய் முதல் ஊட்டிய அந்த பாலில் இருந்துதான் நமக்கு கிடைத்தது என்பதை நாம் மறுக்க முடியாது, மறக்க முடியாது. நம்மை பெற்றெடுத்த தாய்க்கு அவருடைய பிறந்த நாளின் போது அவருக்கு வாழ்த்து கூறுவதும், அல்லது நம்முடைய பிறந்த நாளின் போது அவரிடம் சென்று மண்டிகிட்டு சிலுவை வாங்குவதும், நம்முடைய பிள்ளைகள் பேர குழந்தைகளை மண்டிகிட்டு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய மனசு கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவதும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். விண்ணக தாய்க்கு வணக்கம் செலுத்துவதும், ஆராதனை செலுத்துவதும், திருவிழா கொண்டாடுவதும் முக்கியம். அதை விட வாழ்கின்ற போது நம்மத்தில் இருக்கக்கூடிய நம்மை பெற்றெடுத்த தாயை நாம் மதிக்க வேண்டும். அவருடைய உணவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவரோடு உடன் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய திருவிழா நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகிறது. விண்ணக தாயை மகிமைப்படுத்தக்கூடிய நாம் மண்ணகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தாயை மகிமைப்படுத்த வேண்டும். நினைத்து பார்ப்போம், மராட்டிய சிவாஜி போரில் வெற்றி பெற்ற பிறகு தன்னுடைய தாயை முதன்மைப்படுத்தினார். ஜிஜிபாயை இதோ சிம்மாசனத்தில் அமர வைத்து அழகு பார்த்தார் மராட்டிய சிவாஜி. அப்படி நாம் அழகு பார்க்கவில்லை என்றாலும் முக்கியமான வைபவங்களில், முக்கியமான நிகழ்வுகள, முக்கியமான நம்முடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள நம்முடைய தாயை, நம்முடைய அப்பாவை, அம்மாவை முதன்மைப்படுத்துவோம். நம்ம படித்திருக்கலாம்,
வசதி வாய்ப்போடு இருக்கலாம், நம்மை விட பெரிய பெரிய விஐபிஸ்லாம் அந்த நிகழ்வுக்கு வரலாம். இருந்த போதிலும் இவர்தான் என்னை பெற்றெடுத்த தாய், இவர்தான் என்னுடைய தாத்தா, இவர்தான் என்னுடைய பாட்டி என்று சொல்லக்கூடிய விதத்துல நாம் அப்படிப்பட்ட உயர்ந்து அவர்களை மதிப்பு தரக்கூடிய அந்த உயர்ந்து மதிப்பிடக்கூடிய மக்களாக மகனாக மகளாக வாழ வேண்டும் என்பதுதான் என்று அன்னை மரியாள் நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகிறார். ஆம், எனக்கு நீங்கள் மரியாதை செலுத்துகிறீர்கள், வணக்கம் செலுத்துகிறீர்கள், என்னை நம்புகின்றீர்கள், என்னை மகிமைப்படுத்துகிறீர்கள் என்றால் அவை அத்தனை உங்களை பெற்றெடுத்த தாய்க்கும் நீங்கள் செய்தால்தான், அதன் வழியாகத்தான் நான் பெருமை கொள்கிறேன் என்று விண்ணகத்தாய் ஆரோக்கியத்தாய் நம்மொருவரையும் பார்த்துக் கொள்கிறார். ஆம், இந்த விண்ணகத்தாயுடைய திருவிழாவை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். சிறப்பான விதத்துல நம்ம வாடிமனகர் ஆரோக்கிய தாயினுடைய பிறந்த நாளின் போதுதான் 2001 செப்டம்பர் மாதம் 8 இயேசுவின் அருமருந்து பொங்கிவந்தது என்ற வரலாறு கூறுகின்றது. அப்படிப்பட்ட இயேசுவின் அருமருந்து வழியாக இன்றைய சூழ்நிலையிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் எத்தனையோ பேர் இதை எடுத்து சொல்கிறவர்கள், இதை பயன்படுத்தக்கூடிய நபர்கள், இதை குடிக்கக்கூடிய நபர்கள், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு குடிக்கக்கூடிய அத்தனை நபரையும் இதோ இந்த தாய் பரிந்து பேசுகிறார். எத்தனையோ மக்கள் எத்தனையோ வியாதியிலிருந்தும் சூழ்நிலைகளிலிருந்தும் இதோ கஷ்டத்திலிருந்தும் நஷ்டத்திலிருந்தும் விடுதலை கொடுத்ததாக சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அடுத்த முறை வருகின்ற போது வாடிமகள் ஆரோக்கிய தாய்க்கு நன்றி செலுத்துவதற்காக நம் ஆண்டவர் இவருடைய பரிந்துரை அபரிதமாக கேட்கின்றார். நாம் தாயின்றி வெற்றி இல்லை, தாய் இருக்கின்ற போது தோல்வி இல்லை. ஆகையால் இந்த தாயினுடைய பிறந்த நாள் விழா நம் அத்தனை பேருக்கும் ஒரு விடுதலை நாள், ஒரு மீட்பின் நாள், ஒரு இரட்சகரை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பேறு பெற்ற தாயை நாம் வணங்குகின்றோம். இதோ இவருடைய பிறப்பு நம் அத்தனை பேருக்கும் ஒரு விடுதலை, ஒரு வரலாறு. ஆம், நாமும் வரலாறு படைக்கக்கூடிய நபர்களாக, நாமும் அந்த விடுதலை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாக வாழ இதோ இந்த தாயின் வழியாக நாம் இணைந்து ஜெபிப்போமா. பரலோகத்தந்தையே இறைவா, இதோ இந்த அருமையான நாளுக்காக உங்களுக்கு நன்றி சிறந்த செப்டம்பர் மாதம் 8 எங்களுடைய வாடிமலகன் ஆரோக்கிய தாயினுடைய பிறந்த நாள் விழா இதோ நாங்கள் வீட்டில் இருந்தே கூட எளிமையாக நாங்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம், கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதற்காக உங்களுக்கு நன்றி. தாயே அம்மா, எங்களுக்காக பரிந்து பேசுங்க. நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் காட்சி கொடுக்கின்ற போதெல்லாம் ஏதோ ஒரு செய்தியை சொல்லி நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த திருத்தலத்தில் வாடிப்பட்டி ஆலயத்தில் வலப்புறத்தில் நீ வீட்டிருக்கக்கூடிய அந்த பாதத்திலிருந்து ஒரு அருமையான ஜீவ ஊற்றி நீ உருவாக்கி அதை இயேசுவின் அருமருந்தாக பருக சொல்லியிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பரிபூர்ண சுகநலமும் கொடுக்கக்கூடிய எத்தனையோ நபர்களுடைய கட்டி கரைந்திருக்கிறது, குழந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றது, நடக்க முடியாத காரியத்தையும் நீ நடக்க செய்திருக்கிறேன். அத்தனையும் தாயே அம்மா உன்னுடைய கிருபை, உன்னுடைய வல்லமை, இயேசுவின் அருமது வழியாக ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். இவற்றாத வரந்தரும் வாடிமலகர் ஆரோக்கிய தாயை தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசும்படியாக இந்த நானுடைய பேருடன் ஆசிர்வாதம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்து இன்னும் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக என்று வாழ எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. வாடிமலகர் ஆரோக்கிய தாயினுடைய அன்பு பிள்ளைகளை பக்தர்களை மீண்டும் ஒரு முறை திருத்தலத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் நம் ஆரோக்கிய அன்னையுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்னையின் பாதங்களில் அடைக்கலம் என்றே அண்டி வருவீர்.